பாஜகவால 10 பைசா சம்பாதிக்க முடியாது, அதனாலதான் திமுகவுக்கு போனேன். டாக்டர் சரவணன் அதிரடி. அதாவது இப்ப இந்த டாக்டர் சரவணன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், எலெக்ஷன் டைம்ல வந்து பாஜகவுக்குள்ள வந்தாரு. எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, இந்த உள்ள ஓட்டையை வந்து கெடுத்து வர வந்தாரா என்னங்கிறது தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் மறுபடியும் வந்து திமுகவுக்கே போறேன்னு சொல்லி போயிட்டாரு. நல்ல விஷயம் தான். என்ன இவங்கெல்லாம் வந்து புல்லுரிவு கணக்கு தான், ஆளுமையெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது. சும்மா அங்கேயும் இங்கேயும் வந்து இங்க காசு வாங்க முடியுமா, அங்க காசு வாங்க முடியுமா. அப்புறம் இப்ப வந்து ஒரு ஒரு வருஷமா இருந்திருக்காரு நினைக்கிறேன் இந்த கட்சியில், நம்ம பாஜகவுல எதுவுமே வந்து காய் நகட்டி இருக்க முடியாது. 1 ரூபா கூட வந்து லஞ்சமோ ஊழலோ ஏதாவது ஒண்ண பண்ணி தில்லு முள்ளு பண்றதுக்குலாம் அங்க வாய்ப்பே இல்லை. அதான் முழிச்சு முழிச்சு பார்த்து இருந்திருப்பாரு. இதுக்கு மேலே கூக்கா செல்லும் கூட ஒருத்தர் வந்து கிளம்பிட்டாரு. ஏன்னா இங்க ஒன்று நமக்கு தேவையான விஷயம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, நாம எதுவும் சுருட்ட முடியாது போல இருக்குதுன்னு சொல்லி அவராகவே வந்து காலியாகி போயிட்டாரு. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தெல்லாம் வந்து ரொம்ப காரசாரமாக நடந்தது. யாருக்கும் இதே பிடிஆருக்கும் இதே சரவணனுக்கும், பிடிஆர் வந்து தேவையில்லாவுக்கு ஒரு வார்த்தையை விட இவர் வந்து பாஜகவில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் இவர் தான் பண்ணார். இத்தனைலாம் நடந்தோம். இது முடிஞ்ச ஒரு 5 மணி நேரமும் 4 மணி நேரமும் கழிச்சு டக்குன்னு பார்த்தா திமுகவில் போய் சேர்ந்துட்டாரு இந்த டாக்டர் சரவணன். அப்போ இவர் ஏன் புல்லுருவியாக இருக்கக்கூடாது, இங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன தகவலாக இருக்குன்றத வாங்கி வாங்கி கொண்டு போய் திமுகவுக்கு கேட்குறது அவங்களுக்கு வேலை போல் இருக்கு. இப்போ வந்து அவங்களுடைய குட்டெல்லாம் வந்து வெளிப்பட்டதுக்கப்புறம் எதுவுமே வெளியே பேச முடியாத அளவுக்கு போயிருக்கிறாங்க. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. பரவாயில்ல, இப்பயாவது வந்து இப்படிப்பட்ட புல்லுறிவெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது, வந்த வரைக்கும் சந்தோஷம். ஆனால் 10 காசு வந்து உங்களால் வந்து நகட்டவே முடியாது பாஜகவில், அதுதான் பிரச்சனை உங்களுக்குலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஊழல் பண்ணணும், ஏதாவது மக்கள் பேரை சொல்லி வந்து ஊர் வகுப்பில் அடித்து தான் உலையில் போட்டுக்கிறணும், இதுதான் திமுக சித்தாந்தம். அவரே சொல்கிறாரே தாய் கழகம் அப்படின்னு. அப்புறம் அந்தளவுக்கு வந்து தாய் மேலே பற்றுள்ளவர் எதுக்காக பாஜகவுக்கு வரணும், இங்கே ஏதாவது பெயர்மான்னு பார்த்துருப்பாரு. இங்கே தம்பி கூட பிரயோஜனமே தெரிஞ்சக்கப்புறம் கட்சியில் வந்து கட்சி விட்டு கட்சி மாறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிரட்டப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் சரி, திமுகவில் போய் சரணம் சேர்ந்ததுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்குவோம். நன்றி உறவுகளே.